வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 3/3/2022 வந்து TNUSRB எஸ்ஐக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. செய்தி குறிப்புன்னு சொல்லுவோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8 வந்து எஸ்ஐக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போது நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ வேகன்சி, எப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வந்து கடைசி தேதி, இது போன்ற முழு விவரங்கள் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் வேகன்சி வந்து 444 வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து தாலுக்கா மற்றும் ஆயுதப்படைக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 8/3/2022 கடைசி தேதி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா April 7 அதாவது 7/4/2022 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கான மாடல் குவஸ்டின் பேப்பர், சிலபஸ், அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், ஸோ என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் என்ன, இந்த மாதிரி இல்லாமல் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே ஏற்கனவே வெப்சைட்ல நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அப்ளை பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு வந்து எரர் வருது, ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து தேர்வு கட்டுப்பாட்டு அறையன்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு கேட்டுக்கோன்னு சொல்லி சில நம்பர்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து மார்ச் 8 வரப்போது வேகன்சியும் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. 444 வேகன்சி கடைசி தேதி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, டீட்டெயிலான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, அப்பொழுது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த செய்தி குறிப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். இந்த போஸ்ட் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிலபஸ்ஸு, அது மாடல் குவஸ்டின் பேப்பர், ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குதோ அது எல்லாம் ஃபுல் டீட்டெயிலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து மேற்கொண்டு விவரங்களை வந்து தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லி விடிய முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.